Hi, Vanakkam. This is Boopathi Raja from Unacademy. So, நம்ம பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் 3 days once வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரெக்டா. சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா April 26th வரைக்கும் அப்டேட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா April 27, 28, 29, 30 வரைக்கும் அப்டேட் பண்ணிருக்கோம் சரிங்களா. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 நாள்ல கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு பேஜ் தான் நமக்கு கிடைச்சிருந்துச்சு. ஓகே, சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத விட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 2-3 பேஜ் தான் கிடைச்சிருந்துச்சு. அதே நேரத்தில் ஏப்ரல் மந்த் ஃபுல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இதில் மட்டும் 4 days வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து April 27 வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்னன்னா சுகாதார சவால்களுக்கு ஒருங்கிணைந்த தீர்வு அவசியம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க. அதாவது ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் அப்படிங்கிற கருத்தரங்கு கான்ஃபரன்ஸ் வந்து டெல்லியில கண்டக்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டா. ஸோ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய வர்த்தக தொழில் அமைப்புகளின் சம்மேளனம் ஃபிக்கி இவங்களோட சார்பில் கரெக்டா சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்ட்ரியிலிருந்தும் அதே மாதிரி ஃபிக்கி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் கான்ஃபரன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணாங்க. அதில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்காசியா, சார்க், ஏசியன் கண்ட்ரிஸ் ஓகேவா. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. அதில் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வசுதைவ குடும்பகம் அப்படின்னு இந்தியா வந்து அப்படித்தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வசுதைவ குடும்பகம் அப்படின்னு உலகமே ஒரு குடும்பம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்தியா வந்து இந்த ஃபாலோ இதைத்தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது மற்ற நாடுகளும் கடைபிடிச்சு உலக நாடுகள் எல்லாத்தையுமே சுகாதாரத்துக்கு எல்லாருமே ஒருங்கிணைந்த தீர்வு கண்டிப்பா அவசியம் அப்படின்னு இந்த வேர்ல்டு லெவல்ல ஒரு முன்னெடுப்பா இது இருக்கட்டும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க. ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாவோட நோபல் பிரைஸா சொல்றாங்க எதனா ராமன் மகசேஸ் அவார்டு. இந்த ராமன் மகசேஸ் அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா 1958 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க கரெக்டா. 1958 பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ராமன் மகசேசே அப்படிங்கிறவங்க பிலிப்பைன்ஸோட முன்னாள் அதிபர் கரெக்டா. ஸோ அவங்க தான் ராமன் மகசேசே அவர்களோட பெயர்ல தான் இந்த ராமன் மகசேஸ் அவார்டை வந்து கொடுக்குறாங்க. ராமன் மகசேசன் அவார்டு வந்து மக்கள் சேவை அதே மாதிரி குட் கவர்னன்ஸ் நடைமுறைக்கு உகந்த லட்சியவாதம் ஸோ இவங்கள் இந்த மாதிரி எமினன்ட் பர்சன் எல்லாத்துக்குமே இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ராக்ஃபெல்லர்ஸ் பிரதர்ஸ் நிதி அறக்கட்டளை மற்றும் பிலிப்பைன்ஸ் அரசா வந்து இந்த கவர்மெண்ட் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதை வந்து கொடுக்குறாங்க கரெக்டா. ராக்ஃபெல்லர்ஸ் பிரதர்ஸ் ட்ரஸ்ட்ல இருந்தும் அதே நேரத்தில் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதை வந்து கொடுக்குறாங்க 1958 இருந்து. இதுல 1959 வந்து பாத்தீங்கன்னா தலாய் லாமாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 1959 திபெத்திய பௌத்த மத குரு தலாய் லாமாவுக்கு இந்த ராமன் மகசேஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க. பட் அந்த டைம்ல வந்து அவங்களால நேரில் சென்று வாங்க முடியாத காரணத்தினால டிலே ஆயிருக்கு. இப்போ அது 64 வருஷம் கழிச்சு அந்த ராமன் மகசேஸ் அவார்டை தலாய் லாமா அவர்கிட்ட கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க கரெக்டா. இப்போதைக்கு அவங்க கையில கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆனா நமக்கு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா 1959 தான் எழுத வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த 1959 கொடுத்தத இப்போ அவங்க கையில ஒப்படைச்சிருக்காங்க. பட் நேம் வந்து 1959 தான் இருக்கும். ஓகேவா. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரே பாரதம் உன்னத பாரதத்துக்கு வந்து தமிழகமே சிறந்த உதாரணம் அப்படின்னு சௌராஷ்டிர தமிழ் சங்கமத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க. ஸோ சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் எப்படி காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது ஆல்ரெடி போன வருஷம் நடந்துச்சு. ஓகே, அதோட கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிர தமிழ் சங்கம் தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கும் இடையில இருக்கிற உறவுகளை பிரதிபலிக்கிற மாதிரி April 17 26ஆம் தேதி வரைக்கும் நடந்துச்சு. ஓகே, ஸோ அதோட எண்டிங் அதாவது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருந்தாங்க. ஆரம்பத்திலும் பேசியிருந்தாங்க, ஆரம்பிச்சு வைக்கும் போது இப்போ முடியும் போது ஒரே பாரதம் உன்னத பாரதம். ஸோ இதில் கூட நம்ம அடுத்த கரண்ட் அஃபேர் நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டில் வந்து ட்ரெயின் வந்து கிளம்புகிறது கரெக்டாக பாரத் கௌர் அப்படிங்கிற ப்ராஜெக்டில். அதே மாதிரி ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாத்துல இருக்கிற கலாச்சார பிரதிபலிப்பை கொண்டாடுற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீமு. இதில் தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கு இடையில இருக்கிற கலாச்சார ஒற்றுமையை வந்து பாதுகாக்கிறதுக்காக அதே நேரத்தில் அதை வந்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு அப்படிங்காக இந்த காசி தமிழ் சங்கத்தோட கண்டினியூட்டியாக சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நடத்துனாங்க. ஓகே, இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் குஜராத்திலும் சோமநாதபுரத்தை மையமாக கொண்டு நடந்தது கரெக்டாக. சோமநாதபுரத்தை மையமாக கொண்டு சோமநாதபுரத்தில் இது நடந்துச்சு. இதோட முடிவில் இதை சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் 2047 இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக. இது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எல்லாரோட ஒற்றுமையும் நமக்கு கண்டிப்பாக தேவை. அதே நேரத்தில் நம்ம கலாச்சார ரீதியாக ஒற்றுமை அடைஞ்சா இன்னும் நம்மளோட கலாச்சாரம் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து பேசியிருக்காங்க. ஓகேவா. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் 28 கரண்ட் அஃபேரை பார்க்க போகிறோம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகதி அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம், சாரி வெப்சைட் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம் கரெக்டாக வலைதளம். இந்த பிரகதி அப்படிங்கிற வலைதளம் அப்படிங்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே இதில் தெரிஞ்சுக்க முடியும் கரெக்டா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் குஜராத்தோட சிஎம்மாக இருந்தப்போ 2003 வந்து ஸ்வாகத் அப்படிங்கிற ஒரு வலைதளம், அதாவது ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க கரெக்டா. இதோட 20 ஆண்டு காலம் இப்போ முடிவடைஞ்சிருச்சு. 2003 ஆரம்பிச்சது, 2013, 2023 20 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் இந்த ஸ்கீம்ஸ் என்னென்னலாம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பிரகதி அப்படிங்கிற வெப்சைட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக லான்ச் பண்ணிக்காங்க ஓகே. இது லாஸ்ட் 9 இயரில் என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே அதில் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பிரகதி இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும் கரெக்டாக. இந்த பிரகதி வலைதளம் மூலமாக கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்கள் மறு ஆய்வு செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக. நம்மளும் பிரகதி ஆப்பில் வந்து என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு அதை பற்றி நம்ம பார்க்க முடியும் ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுக்குறாங்க ப்ளஸ் கிளாஸ்க்கு. இந்த ஆஃபர் வந்து நேத்து வரைக்கும் தான் இருந்துச்சு கரெக்டாக, மே 3 வரைக்கும் தான் இருந்துச்சு. இந்த ஆஃபரை வந்து நிறையா பேர் வந்து அதை கேட்டுக்கிட்டாங்க கரெக்டாக, நிறையா பேர் வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால நாளைக்கு வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க, மே 5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இதில் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும் கரெக்டாக. நீங்கள் வந்து ப்ளஸ் எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்காங்க இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஃபரல் கோட் உங்களுக்கு தெரியும் Boopathi10Live அப்படிங்க ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே. ஸோ தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் அதே மாதிரி கட்சிகள் எவை, தேசிய கட்சிகள் இல்லை கட்சிகள் எவை அப்படின்னு தேர்தல் துறை உயர் அதிகாரி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டி செய்தது ஸ்டேட் பார்ட்டி செய்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க கரெக்டாக. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இந்த நிலை இந்த இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டிஸ்லேருந்து அங்கீகாரத்தை இழந்தாங்க ஓகேவா. அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து புதுசாக நேஷனல் பார்ட்டிஸ் அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தை பெற்றாங்க ஓகேவா ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டேட் பார்ட்டி அங்கீகரிக்க வேணும்னா என்னென்னலாம் நிபந்தனை இருக்குன்னா 4 நிபந்தனைகள் இருக்கு ஓகே. 4 நிபந்தனைகள் ஏதாச்சும் ஒரு நிபந்தனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் மொத்த தொகுதிகளில் 3% இடங்களில் வெற்றி பெற வேண்டும் கரெக்டா. ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல டோட்டல் வேகன்சியில் இப்போ 234 தொகுதிக்கு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அதில் 3% இடத்துக்கு வந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் கரெக்டா. அல்லது மக்களவைத் தேர்தலில் மாநிலத்தில் உள்ள எம்பி தொகுதிகளில் ஒவ்வொரு 25 இடங்களில் ஒரு இடத்திலாவது வெற்றியை பதிவு செய்திருக்க வேண்டும் கரெக்டா. அதாவது 25 இடத்துக்கு ஒரு இடம் வந்து எம்பி எலெக்ஷனில் 25 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை பதிவு செஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா ஒரு ஸ்டேட்டில். அதே மாதிரி மக்களவை அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் 6% வாக்குகளுடன் ஒரு மக்களவை அல்லது 2 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஒன்று அங்கே ஒரு ஸ்டேட்டில் நடக்கிற ஸ்டேட் எலெக்ஷனில் டோட்டலாக மொத்த தொகுதியில் 3% வேகன்சியில் வந்து நீங்கள் வெற்றி பெறணும் கரெக்டா. இல்லை அப்படின்னா 25 MP எலெக்ஷனுக்கு ஒரு தொகுதியில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும், 25 MP தொகுதிகளில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக ஜெயிக்கணும் கரெக்டா. இல்லை அப்படின்னா 6% ஓட்டு ஒன்று லோக்சபா எலெக்ஷன்ல இல்லை லோக்சபா எலெக்ஷன்ல 6% ஓட்டோட 1 MP சீட்டு இருக்கணும், இல்லைன்னா அசம்பிளி எலெக்ஷன்ல 6% ஓட்டோட 2 MP சீட்டு இருக்கணும் கரெக்டா. எந்த தொகுதியிலும் வெற்றியை பதிவு செய்யாவிட்டால் 8% வாக்குகளை பெற வேண்டும் ஓகே. நீங்க எதுலையுமே வின் பண்ண 6% வாக்கு வாங்கினீங்கன்னா எம்பி எலெக்ஷன்லன்னா ஒரு தொகுதி, எம்எல்ஏ எலெக்ஷன் அப்படின்னா 2 தொகுதியில் வெற்றி பண்ணணும், எதுலையுமே வின் பண்ணாட்டாலும் 8% ஓட்டு வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் கரெக்டாக. இந்த 4 நிபந்தனைகள் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படிங்கிற அங்கீகாரத்தை கொடுப்பாங்க ஓகேவா. அது நேரத்தில் தேசிய கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் பெற்றுள்ள புதுசாக இணைஞ்சிருக்காங்க. இந்த தேசிய கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் வந்து எந்த நிபந்தனைகள் இருக்குன்னா அதுக்கு ஒரு 3 நிபந்தனைகள் இருக்கு கரெக்டாக. என்னன்னா மொத்த மக்களவை இடங்களில் 2% இடங்களில் குறைந்தபட்சம் 3 வெவ்வேறு மாநிலங்களில் வெற்றி பெற வேண்டும் கரெக்டாக. லோக்சபா எலெக்ஷன்ல 2% இடங்கள்ல 3 அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு இதை விட ஏதாச்சும் ஒரு 3 ஸ்டேட்ல வந்து வெற்றி பெற வேண்டும் கரெக்டா. அதே மாதிரி மக்களவை அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் 4 வெவ்வேறு மாநிலங்களில் 6% வாக்குகளுடன் பெற வேண்டும் கரெக்டா.
அதாவது மக்களவை அல்லது இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நான்கு வெவ்வேறு மாநிலங்களில் 6% வாக்குகளுடன் 4 மக்களவை தொகுதிகளாவது வெற்றி பெற வேண்டும் மினிமம். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம புரிஞ்சுப்போங்க. அதே மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்கணும். ஓகே, 4 or more ஸ்டேட்டில் வரக்கூடிய ஸ்டேட் பார்ட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நேஷனல் பார்ட்டிஸ் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டிஸ் எல்லாம் அலாட் பண்ணாங்க. இது தமிழ்நாட்டிலலாம் என்னென்ன பார்ட்டிஸ் வந்து எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், பாஜக, ஆம் ஆத்மி அண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அண்டு பகுஜன் சமாஜ், திமுக, அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் அண்ட் தேமுதிக ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா? இது தமிழ்நாட்டிலோட லிஸ்ட் மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பிரிட்டன் கூட்டு இராணுவ பயிற்சி போர் பயிற்சி வந்து பிரிட்டனில் தொடங்கியிருக்காங்க. ஓகே, 7th edition வந்து தொடங்கியிருக்காங்க. இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அஜய் வாரியர் அப்படிங்கிற பெயரில் வந்து இந்த இராணுவ பயிற்சி வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. ஓகே, 2021 வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் உத்தரகாண்டில் நடத்தியிருக்காங்க. ஓகே, இதோட கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா 7th editionஆ இதுக்கான கூட்டு இராணுவ பயிற்சி பிரிட்டனில் இருக்கிற சாலிஸ்பரி அப்படிங்கிற சமவெளி பகுதியில் நடந்திருக்கு. ஓகே, இந்திய இராணுவத்தின் பீகார் படைப்பிரிவினர் இதில் பங்கேற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அஜய் வாரியர் அப்படிங்கிறது இந்தியா பிரிட்டன் கிடையாது கூட்டு இராணுவ பயிற்சி இப்போதைக்கு பிரிட்டனில் நடந்திருக்கு. ஓகே, ஓகே. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஓகேவா? ஸோ சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் லீ சாங்பூ அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வருகை தந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா SCO சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட தலைமை பொறுப்பை இந்தியா தான் ஏற்றிருக்கு. அதோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கான்ஃபரன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக டெல்லியில் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே, அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாநாட்டுக்கு கலந்து கொள்வதற்காக சைனாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிழக்கு லடாக் ஏரியாவில் அதிகமான பிரச்சனை வர்றதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தங்களே அதிகமாக மீறி இருக்காங்க, அதனால தான் இந்த எல்லை பிரச்சனை அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு சைனா டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதே இருக்கு, அதே நேரத்தில் நம்ம ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம எல்லா நாடுகளும் இருக்கோம். ஸோ அதனால ஃபியூச்சருக்கு நமக்கு எதுக்கு நமக்கு நல்லதுக்கு பயன்படுமோ அதை ரிலேட்டடாக இந்த போர்களை தவிர்த்து நம்ம நல்லபடியாக முன்னேறத வழியில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ அப்போது சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட SCOவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கான்ஃபரன்ஸ் டெல்லியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவை. ஓகேங்க, ஸோ அதுமாதிரி அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணதுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான மசோதா வந்து பில்லை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அப்படிங்கிற நிறைய ஃபேஸ்புக்கு இந்த ஆப் வந்து அதிகமான நபர்கள் வந்து அதாவது 13 வயசுக்கு உட்பட்டவங்க அதிகமாக பயன்படுத்தினா ஒரு சிறுச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பயன்படுத்த மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி அதனால நிறைய பிரச்சனைகள் வருது, மன ரீதியான பிரச்சனையும் சிறுவர்களுக்கு வருது. ஸோ அதனால இதை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மசோதா வந்து அமெரிக்காவில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து April 29th கரண்ட் அஃபேர் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த இந்தியாவோட பண்பாடு பாரம்பரியத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரைமேட் ட்ரைன் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பாரத் கௌரவ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்கீம். கரெக்டா? இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து காஷ்மீர், கோவா, காசி அப்படிங்கிற இடங்கள் பாரத் கௌரவ் ரயில்கள் வந்து இயக்கப்பட இருக்காங்க. ஓகே, 3 places இருந்து இயக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் May 10th வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இது காசி, கயா, ஹரித்வார், டெல்லி, மதுரா, ஆக்ரா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இப்போ சுற்றி பார்க்கலாம். இதுக்கு 22,500 ரூபாய் வந்து மினிமம் ப்ரைஸாக வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி May 11th வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து லான்ச் பண்ணுறாங்க புறப்பட போது அந்த ட்ரெயினில். ஸ்ரீநகர், அதே மாதிரி குல்மார்க், சோன்மார்க், அமிர்தசரஸ், ஆக்ரா அப்படிங்கிற இடத்துக்கு போகலாம். இதுக்கு வந்து 41,950 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் லாஸ்ட் ஒரு 10 days வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து May 22nd புறப்படுது. அது ஹைதராபாத், அஜந்தா, எல்லோரா, சீரடி, மும்பை, கோவா அப்படிங்கிற இடங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. இதில் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா railtourism.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த பாரத் கௌரவ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எதற்காக அப்படின்னா இந்தியாவோட பண்பாட்டு பாரம்பரியத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் தெரிஞ்சுக்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து
தெரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டா? ஸோ இந்த ட்ரைன் ஃபெசிலிட்டி மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அவங்களோட பண்பாடு எப்படி இருக்குன்னு. அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த பாரத் கௌரவ் ப்ராஜெக்ட். கரெக்டா? ரீசெண்டா கூட அஸ்ஸாமுக்கு போயிட்டு இருந்தாங்க இந்த ட்ரைன். ஓகே ஓகேங்க. ஸோ அதே மாதிரி டபிள்யூஹெச்ஓ ஒரு எச்சரிக்கையை வந்து விட்டுருக்காங்க. என்னன்னா பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவல்ல ஒரு பெரிய பிரச்சனையாவே வந்துகிட்டு இருக்கு. கரெக்டா? ரீசெண்டா கூட சென்னை, இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு சில சிட்டிஸ், கொல்கத்தா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றத்தால் 2100 கடலில் மூழ்கும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால ஒரு ஏரியாவில் அதிகமான குளிர் இருக்குது, ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஹீட் இருக்குது. இதனால் இந்த வைரஸ் பாக்டீரியாஸ் இது எல்லாமே வந்து அதிகமாக விரிவடைஞ்சிட்டு வருது, இதனால் நமக்கு நோய் பாதிப்பு அதிகமாகும் அப்படின்னு டபிள்யூஹெச்ஓ நம்மளை எச்சரிச்சிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கூட மே மந்த்தில் இவ்வளவு மழை வந்து நமக்கு பெஞ்சதே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ முன்னாடி ரீசன்ட் டைமில் வந்து அந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஏன்னா அதிகமாக வெயில் அடிக்க வேண்டிய இடத்துல அதிகமாக குளிர் அடித்து அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்போது புயல் கூட இப்போ வரும் அப்படின்னு மே மந்த்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் என்னென்னா கடலோட வெப்பநிலை வந்து தொடர்ந்து அதிகரிச்சிட்ருக்கு. ஓகேவா? ஸோ தொடர்ந்து அதிகரிக்கிறதுனால பனி வந்து உருகி கடலோட மேற்பரப்பு அதிகமாகும். மேற்பரப்பு அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே வரும். கரெக்டாக? இது எல்லாத்தையுமே குளோபல் வார்மிங் அப்படிங்கிற கண்டிப்பாக பருவநிலை மாற்றம் அப்படிங்கிற ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு டபிள்யூஹெச்ஓலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம முன்னெடுத்து நம்ம கவர்மெண்ட்டோட சேர்ந்து நம்ம முன்னேற்போம். கரெக்டாக? ஓகேங்க. ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் ஒரு 12 மேஜர் போர்ட்ஸ் வந்து இருக்குது, ஹார்பர். கரெக்டாக? 12 துறைமுகங்கள் இருக்குது. இந்த முதன்மை துறைமுகங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த 1 இயரில் மட்டும் 79 கோடி டன் சரக்கை வந்து கையாண்டு சாதனை படைச்சிருக்காங்க. கரெக்டாக? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, மர்மகோவாங் அண்டு கொச்சி, சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர், விசாகப்பட்டினம், கொல்கத்தா அப்படிங்கிற 12 முதன்மை துறைமுகங்கள் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்கி தொழிலக கூட்டமைப்பு சார்பில் டெல்லியில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணிக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்வானந்தா சோனாவால் அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த 12 முதன்மை துறைமுகங்கள்லேருந்து 2022-23 ஃபினான்சியல் இயரில் கிட்டத்தட்ட 79 கோடி டன் சரக்குகளை கையாண்டிருக்காங்க. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 10% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அதே நேரத்தில் இதே முதன்மை துறைமுகங்கள், 12 முதன்மை துறைமுகங்கள் ஒரு நாளில் வந்து 17,000 டன் சரக்குகளை வந்து கையாண்டிருக்காங்க. இது அதுக்கு முன்னாடி 2021-22 ஃபினான்சியல் இயர் கம்பேர் பண்ணும்போது 6% அதிகம்னு சொல்கிறாங்க. ஓகே, போன ஃபினான்சியல் இயரில் மட்டும் 2022-23 ஃபினான்சியல் இயரில் 21,846 கப்பல்கள் வந்து கையாண்டிருக்காங்களா இந்த 12 முதன்மை துறைமுகங்கள் மூலமாக மட்டும். ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம பார்க்குற கரண்ட் அஃபேர் வந்து இப்போ ரீசெண்டாக நேற்று நடந்த ஏசிஎஃப் எக்ஸாமில் கூட நிறைய க்வெஸ்சன்ஸ் கரண்ட் அஃபேராக கேட்டிருந்தாங்க. அதில் நிறையா நமக்கு தெரிஞ்ச கரண்ட் அஃபேர் என்னென்னா ரீசெண்டாக நம்ம இந்தியாவிலேருந்து ஆப்கானிஸ்தானுக்கு கோதுமையை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. கரெக்டாக? அந்த நியூஸ் வந்து அதில் கேட்டதாக நம்ம நியூஸ் பேப்பரில் அதை பார்த்தது தான். அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸ்லேயும் நிறையா கரண்ட் அஃபேர் இப்போ ரீசெண்டாக கேட்ட கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம வேற இந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் த மில்லட்ஸ் பற்றியா இருக்கட்டும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அதை பற்றியெல்லாம் நிறையா க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. நீங்கள் நம்ம கரண்ட் அஃபேர் வந்து டெய்லியுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கரெக்டாக? டெய்லியுமே வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகேங்க. ஸோ அதே மாதிரி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2010 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கரெக்டாக? இந்த ஆர்டி மூலமாக வந்து கட்டாய கல்வி உரிமை சட்டம் மூலமாக நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா ஃபுல்லாகவும் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து 25% இடஒதுக்கீட்டில் படிக்க முடியும். கரெக்டாக? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 7,738 ஸ்கூல்ஸில் வந்து 85,000 இடங்கள் வந்து இருக்குது. ஓகே, இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து எல்கேஜியில் ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீயாகவே படிக்க முடியும். கரெக்டாக? இந்த வகையில் லாஸ்ட் ஒரு 10 இயரில் வரைக்கும் கிட்டத்தட்ட 398,000 குழந்தைகளை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் இந்த 25% ரிசர்வேஷனில் படிச்சிருக்காங்க. ஓகேவா? அதாவது கிட்டத்தட்ட 400,000 பேர் வந்து படிச்சிருக்காங்க லாஸ்ட் ஒரு 10 இயரில். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மே 18 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 70,000 பேரண்ட்ஸ் வந்து இந்த 25% ரிசர்வேஷன் அப்படிங்கிற இதில் படிக்க வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது நிறைய டைம் கொஸ்டின்லாம் கேட்டுருக்காங்க, அதனால தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆர்டி மூலமாக ப்ரைவேட் ஸ்கூல்லையும் 25% ஃப்ரீயாக படிக்க முடியும். கரெக்டாக? இப்போ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா rte.tnschools.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகேங்க. ஸோ அதே மாதிரி ரீசெண்டாக
போன ஜனவரியில வந்து பாத்தீங்கன்னா இராணுவத்தின் பொறியியல் படைப்பிரிவை சேர்ந்த பெண் தளபதி சிவா சவுகான் அவர்களை வந்து உலகின் உயரமான போர் முனையான சியாச்சின்ல ஜாயின் பண்ணாங்க. ஓகே, இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பீரங்கி படையில ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5 பெண் அதிகாரிகளை வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஓகே, அவங்களை வந்து பாத்தீங்கன்னா சைனா அண்ட் பாகிஸ்தான் ஏரியாலையும் அந்த பார்டர்ல வேலை செய்ய போறதாகவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா, அதாவது லெப்டினன்ட் மேகக் சைனி அவர்கள், அதே மாதிரி சாக்சி துபே அவர்கள், லெப்டினன்ட் அதிதி யாதவ் அவர்கள், லெப்டினன்ட் பயஸ் முத்கில் அவர்கள், லெப்டினன்ட் அகாங்ஸா அப்படிங்கிற 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில உள்ள அதிகாரிகள் பயிற்சி மையத்துல பயிற்சி பெற்றாங்க. ஓகே, இந்தியாலேயே பெண்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆபீசர்ஸ் அகாடமி அப்படின்னா சென்னையில மட்டும்தான் இருக்கு. கரெக்டா, மிலிட்ரி அகாடமி சென்னையில இருக்கு, மிலிட்ரி ரிலேட்டடா மட்டும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி அதுல 5 பெண் அதிகாரிகள் பயிற்சி முடிச்சிருக்காங்க. அவங்கள இந்தியாவோட பீரங்கி படையில வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண போறாங்க. கரெக்டா, இவங்கல மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா சீன எல்லையை ஒட்டிய ராணுவத்திலேயே பணிபுரிய போறாங்க. மற்ற ரெண்டு பேரும் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய ராணுவ படைப்பிரிவுல பணிபுரிய போறாங்க. கரெக்டா, இந்திய பீரங்கி படையில மட்டும் கிட்டத்தட்ட 250 பிரிவுகள் வந்து இருக்கான். கரெக்டா, இதுல 2019 தான் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ காவல் படைகள்ல பெண்கள் வீராங்கனைகளும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி மிலிட்ரியும் சரி அதுக்கு ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. கரெக்டா, 2019 இருந்து பெண் வீராங்கனைகள் சேர்க்கிறதுக்காக அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில கொஞ்சம் கொஞ்சமா பெண்களையும் சேர்த்துக்கிட்டு வராங்க. ஓகேவா, ஓகே. ஸோ அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட மன் கி பாத் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாசமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும். கரெக்டா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இந்தியாவில் இருக்க 22 லோக்கல் லாங்குவேஜில் வந்து இது லான்ச் ஆகும். கரெக்டாக பேசுவாங்க. அதே நேரத்தில் இது 2014 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 99 மன் கி பாத் அப்படிங்கிற இதில் வந்து பேசியிருந்தாங்க. கரெக்டாக, மனதின் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வந்து பேசியிருந்தாங்க. இந்த மாதம் நடைபெற போகிற கடைசி சாட்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100வது மன் கி பாத் இருக்குது. கரெக்டாக, 100வது மனதின் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பேச போகிறாங்க. இதுல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட பேச்சு அப்படிங்கிறது நிறைய இந்தியா ஃபுல்லாகவே ஒளிபரப்பணும் அப்படிங்கிறதுக்காக எய்ம் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 100வது இந்த மன் கி பாத் மனதின் குரல் அப்படிங்கிற தொடரை வந்து நியூயார்க்ல இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்திலையும் இது வந்து ஒளிபரப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கரெக்டா, இந்த மன் கி பாத் அப்படிங்கிற 2014 அக்டோபர் முதல்ல இருந்து இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஒவ்வொரு மாசமும் நடக்கிற பிரச்சனைகள் அதே மாதிரி யார் யார் நல்லா அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்கள பத்தி எல்லாத்தையுமே மன் கி பாத் அப்படிங்கிற நிகழ்ச்சியில வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து பேசிட்டு வராங்க. ஓகேவா, ஓகேங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அன்னைக்கிழமையில இந்த ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு 7 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் கிளாஸ் நீங்க ஃப்ரீயாவே ட்ரையல் பார்த்துக்க முடியும். இந்த ஆஃபர் அப்படிங்கிறது நாளைக்கு வரைக்கும் இருக்கு, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பூபதி 10 லைவ் அப்படிங்கிற ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டா, ஸோ அதே நேரத்தில் இதுல எந்த ஒரு காஸ்ட்டுமே இல்லாம நீங்க ஃப்ரீயாவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. கரெக்டா, நீங்க ஃப்ரீயாவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 7 டேஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஆஃபரை வந்து நாளைக்குள்ள மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க, நீங்க அந்த லிங்க்ல போனா மட்டும்தான் இதை ஜாயின் பண்ண முடியும், கண்டிப்பா யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனோட மறுபடியும் நான் உங்களை மீட் பண்றேன். ஸோ அதர்வைஸ் தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ.